வணக்கம் தண்டபாணி ஐயா. நீங்க ஞான முகாம் வந்து இதுதான் முதல் முறை அட்டெண்ட் பண்றீங்க, எப்படி இருக்கு? இன்னைக்கு காலைல செஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது? மனம் போற மனத்தை எளிமையாக விட்டுடுங்க. அது மாதிரி அகச்செயல் அது மாதிரி செய்யும். நீங்க புறச்செயல் மட்டும் பாருங்கன்னு சொல்லி பகவத்கையா சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சது. அவர் ஞான விடுதலையை பத்தி காலையில் சொன்னது ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ஆண்டு சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சது. ஒரு எதையோ தூக்கி சம்மந்த மாதிரி இருந்தது வந்து இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஏதோ பலு இல்லாம ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்க மாதிரி ஓகே. சரி, இப்ப நீங்க நம்மளுக்கு வந்து பவன்ல வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு? பவன்ல வந்து இயற்கையான சூழல் இருக்கு. ரெண்டாவது இங்க எல்லாமே ஒரு குடும்ப நண்பராக எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கு. நம்ம இது எல்லாருமே ஒரு கவலையற்ற மனிதர ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. இருக்கிற நம்ம 75 பேருமே ஞானம் போகிற 10 பேருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. நன்றி ஐயா.